ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு நபித்தூதர் வருகிறார். கொஞ்சம் சஹாபாக்களோட பள்ளிக்குள்ள, பெரிய பள்ளி கிடையாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய சாதாரணமான ஒரு அளவு பள்ளி. அவர்கள் உட்கார்ந்திருக்கும் போது இவர் வருகிறார் ஒரு டென்ஷனோடு. மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இமோஷனாக டென்ஷனாக வருகிறார். வரும்போது கத்தி கொண்டு வருகிறார், என்னை சுத்தப்படுத்துங்கள், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று கத்தி கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி உள்ள வந்துட்டார். அப்படியும் வந்தோடனே பக்கத்தில் இருந்தவரிடத்தில் ரசூலுல்லாஹி கேட்கிறார்கள், அபிஹி ஜுனூன், மூக்கை வைத்து நுகர்ந்து விட்டு வந்து இப்படி சொன்னதுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கூப்பிடுறாங்க. கத்திட்டு நிக்க, இங்க வா பக்கத்துக்கு. கூப்பிட்டு என்ன நடந்தேன்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்றார். யார் ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார். அப்ப சில நேரங்களில் சில மனிதர்கள் கொஞ்சம் சைக்கோலஜிக்கலி வீக்காக இருந்தா சின்ன ஒரு விஷயத்தையும் பெருசா தூக்குவாங்க. ரசூல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அப்படி நினைத்தார்கள், இவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு இதை எக்ஸாஜரேட் பண்ணுகிறார், மெருகூட்டுகிறார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீ யாராவது ஒரு பெண்ணோடு தனிமையில் இருந்திருப்ப, அது உனக்கு கஷ்டமாக இருக்கும் போல நீ போய் தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பானு சொன்னார். யாராவது ஒரு பெண்ணோடு தனியாக உட்கார்ந்து நீ பேசிட்டு இருந்திருப்பாய், அது உன் மனதில் எப்படி ஒரு விபச்சாரம் செய்தது போல ஒரு ஃபீலிங்கை உனக்கு ஏற்படுத்துகிறது, நீ போய் தௌபா செய், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் சொன்னார். இந்த மனிதர் போகிறார், பள்ளி கேட்டை விட்டு வெளியே போறார், திரும்ப ஓடி வருகிறார். ஹதீஸ்ல சஹி முஸ்லிமில் வருகிறது. ஓடி வந்து சொன்னார், இல்ல யா ரசூலுல்லாஹ், விபச்சாரம் செய்து விட்டேன் என்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்ப உட்கார வச்சு சொன்னாங்க, நீ சில நேரம் அந்த பெண்ணை முத்தமிட்டிருப்பாய், முத்தமிட்டால் அதற்கு இந்த உலகத்தில் தண்டனை எல்லாம் கிடையாது, நீ சரியா சின்சியரா தௌபா செய்தால் அல்லாஹ் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், நீ போய் தௌபா செய்கிறார். இவர் போகிறார், திரும்ப போயிட்டு திரும்பவும் ஓடி வருகிறார். வந்து சொன்னார், யார் சொல்ல, இல்லை யார் சொல்ல, உண்மையாவே நான் விபச்சாரம் செய்துட்டேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு பிறகும் அவரை திருப்பி அனுப்பல, என்னால் அவராகவே தான் விபச்சாரம் செய்ததை வலியுறுத்தி ஏற்றுக்கொள்கிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இவர் ஏற்கனவே திருமணம் முடித்தவர், எனவே இவரை வெளியே கொண்டு போய் கல்லால் இருந்து கொல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் வெளியில வந்து அவருக்கு கல்லால் எறிகிறார்கள். ஒரு 4-5 கற்கள் மேனியில் பட்டதும் அவரால் தாங்க முடியவில்லை, ஓடுகிறார். ஓடிய போது சஹாபாக்கள் பின்னால் துரத்துகிறார்கள். முன்னால் வந்த ஒரு சஹாபி அவரை மறித்து பிடித்துக் கொடுத்தார். அதுக்கு பிறகு கல்லால் இருந்து அவர் கொலை செய்யப்பட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் கல்லால் எறியும் போது இவர் ஓடினார், இப்படி நடந்தது என்று சொல்லும் போது பிடித்துக் கொடுத்தவர் சொன்னார், நான் தான் இவரை பிடித்துக் கொடுத்தேன் என்று சொன்னார். ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பிடித்துக் கொடுத்ததை ஒரு சாதனையாக சொல்லுகிறாயே, உன்னுடைய ஆடையால் மறைத்தவரை நீ பாதுகாத்திருக்கலாம் அல்லவா என்றார்கள். ஓட ஓட துரத்தியவர்களை பார்த்து சொன்னார்கள், அவரை நீங்கள் ஓட விட்டிருக்கலாம் அல்லவா, அவர் எங்காவது போய் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு திரிந்திருப்பார் அல்லவா என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இந்த மனிதர் செய்திருக்கிற தௌபாவை மதீனாவிலே வியாபாரத்தில் மோசடி செய்த மக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சிவிடும் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ்.